ஸ்ரீகன்யா ஐயோ கரும்பு எவ்வளவு நோக்கி போனா அவ மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு அப்போ பக்கத்துல ஒரு மாடு இருந்துச்சு அது ஸ்ரீகன்யாவ பார்த்ததும் அவளை குத்துறதுக்காக வேக வேகமா அவ பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு இத பார்த்ததும் ஸ்ரீகன்யா பயந்து போய் ஓட ஆரம்பிச்சா அதுக்குள்ள அந்த மாடு பின்னாடி இருந்து ரொம்ப வேகமா வந்து அவளை முட்டி தூக்கி எரிஞ்சிடுச்சு அப்ப அவ நேரா அந்த கரும்பு ஜூஸ் விக்கிற மிஷின்ல போய் அவளுடைய கால மாட்டிக்கிச்சு அவ ரொம்ப சத்தமா அழுதா ஐயோ அம்மா கடவுளே என் காலு ரொம்ப வலிக்குது அம்மா யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அத பார்த்ததும் அங்கிருந்தவங்க எல்லாரும் பயந்தாங்க பயந்து போய் அவங்க யாருமே அவ பக்கத்துல போகல தூரமாவே நின்றுக்கிட்டு அவளை